பவினா சாரி சார் சார் ரொம்ப லேட் ஆயிடுச்சு சாரி 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 ரொம்ப நேரம் வெயிட் பண்றியா இல்ல இல்ல ஜேஸ் 45 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் தானே எனக்கு என்ன வேலையா வெட்டியா ஐ அம் ஜஸ்ட் தி ஜிசி ஸ்டூடண்ட் நான் படிக்கலாம் தேவல்ல இல்ல ரவினா பார்த்தால என்ன கொள்ளாத வேணா நம்ம ஒண்ணு பண்ணுவோமா அடுத்த வட்டி நான் 45 மினிட்ஸ் எலியா வந்து உனக்காக வெயிட் பண்றேன் ஓகேயா அதெல்லாம் ஒண்ணும் தேவல்ல நீ எத்தனை மணிக்கு வேணாலும் வா ஆனா நான் 10 நிமிஷத்துக்கு மேல வெயிட் பண்ண மாட்டேன் பாயிண்ட் சாரி சரி இது சீக்கிரமா வா அவசரமா வான்னு சொன்னேன் வீட்ல அவ்வளவு பிரச்சனை ஓடுது நான் இப்படி வருது சீக்கிரமா சொல்லு உங்க அம்மா இருக்கங்களே உங்க அம்மா இப்ப சமாதானம் ஆயிட்டாங்க இன்னதே எங்க அம்மா சமாதானமா நீ பேசுனியா நான் பேசல அவங்க வீட்டுக்கு வந்தாங்க எங்க அம்மா உங்க வீட்டுக்கு வந்தாங்களா ஏ எதுக்கு ஷாக் ஆகற ஷாக் கோற உங்க அம்மா உங்க வீட்ல சத்தம் போட்டுட்டு நேரா ஏன் வீட்டுக்கு வந்து எங்க அம்மா கிட்ட சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ அப்புறம் வேற வழி இல்லாம மாமா தான் இறங்கி எங்க மாமாவும் வந்தாரா மாமானோ உங்க மாமா இல்ல மாமா இந்த மாமா இறங்கி நீங்க யாருக்கு மாமா ஐயோ நான் இறங்கி பேசி சமாதானப்படுத்தி வச்சேன் நீங்க பேசி எங்க அம்மா சமாதானமா என்ன சொன்னீங்க அது ஒரு உண்மையே சொன்னேன் அது என்ன உண்மையே சொன்னீங்க மறுபடியும் மறுபடியும் மாஸ்கரை விட்டு படிக்கிறாளே நீ நல்லா படிக்கிற பிள்ளை உனக்கும் எனக்கும் எதுவும் இல்லை டாக்டர் ஆகிறது தான் உன்னுடைய கொள்கை அந்த கொள்கையிலேருந்து உன்னை யாரும் தடுக்க முடியாதுங்கிற உண்மை உங்க அம்மாட்ட சொன்னேன் ஹலோ என்னாச்சு என்ன ஷோக்காயிட்ட இல்ல என்ன பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே அத அப்படி மெய் மறந்து போயிட்டேன் வேல் யூ சீ எனக்கு ஒருத்தங்கள பிடிச்சா போன் அடிமா மறுபடியும் மறுபடியும் மாஸ்க் கட்ட விட மாட்டேங்கிறானே ஜஸ்ட் அ மினிட் இங்கா ஹலோ ஏய் ஏய் என்னடா ஐடி கொடுத்துருக்க டேய் மொபைல தொலைல இருக்கா இருக்குதுனே பாலட் போய் பால போல தரந்து உன் ஐடில தூக்கி அங்க போடுறா 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 இருங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க ஆமா பெரிய ஐடியா என்ன சொல்ல என்ன சொல்ல என்ன சொல்ல நான் போஸ்ட் சீசன்ல வைக்க சொன்னியா இல்லையா செஞ்சீங்களா ஆமா அது மட்டும் செஞ்சே பாட்டலாம் வர பாடுனேனே பாட்டலாம் உங்களுக்கு யார் பாட சொன்னா அது என்னமோ ஃப்ளோல வந்துட்டு அதான் எது பார்த்த ரியாக்ஷன் வர இல்லையே டேய் 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 இங்க இங்க தொட்டுட்டு ஏ மனச ஒடிச்சுட்டு போயிட்டா போயிடா போயிடா இங்க போயிடா நீங்க கவலைப்படாதீங்க ரவீனாவோட அம்மா மனசே மாத்திட்டோம் ரபேக்கா சும்மா ஜுஜுபி பாத்துக்கலாம் ஆமா இந்த ஆஷிகா மேட்டர் என்னாச்சு என்னது அஷிகா தானே அஷிகா தானே அது ஒரு பெரிய மேட்டர் ப்ரோ உன்னோட ரவீனாவோட மாமாவோட வாழ்க்கையில போடுறதுக்கு பெரிய பிளானே போட்டிருக்காது அது நான் இன்னொரு நாளைக்கு சொல்றேன் இப்ப நான் ரொம்ப கவலையா இருக்கேன் நான் ஒரு ஓரமா உட்காந்து அழுவ போறேன் பாய் ரவினா உங்க அத்தை செஸ் விளையாடுறாங்க ரவினா செஸ் விளையாடுறாங்க எங்க அத்தைக்கு செஸ் விளையாட தெரியுமா அது எனக்கு தெரியாது ஆனா அவங்களுக்கு செக்மேட் நான் தான் வைப்பேன் ஏதுமில்லை காலம் போகுந்தா விடியும் கூட சொல்லவில்லை என்ன காதகீரல் ஏதுமில்லை காலம் போகுந்தா விடியும் கூட சொல்லவில்லை என்ன என்னாச்சு
ஓவரா கற்பனை பண்ணிக்கிட்டே அதுக்கு தான் நிறைய தமிழ் படம் பார்க்க கூடாதுன்னு சொல்றதே பைப்பர் மாதிரி தாரவும் பண்ணல இல்ல பயங்கரமா பண்ணிருக்கா பயங்கரமா பைட்டாதா ஐயோ தாரா வைரோ வெரிடிய தாரா சாரி ஆண்டி அதே ரியாக்ஷன் கொடுத்துட்டல சரி நீங்க சொல்லுங்க அப்படி என்ன பயங்கரமா பண்ணிட்டா அவ பாஸ்க்கு லவ் லெட்டர் கொடுத்திருக்கா அடி பாவி அவளோ சொல்லியோ லவ் லெட்டர் கொடுத்திருக்கியா என்ன சொன்னியோ ஏது சொன்னியோன்னு எனக்கு தெரியாது எதுக்குடா அவகிட்ட எல்லாம் உண்மையே சொன்னேன் ஆண்டி உண்மையே சொன்னா புரிஞ்சுக்குவானே நினைச்சேன் இதெல்லாம் சின்ன பிள்ளை தனமால இருக்கு சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை தனமா தான் நடந்துக்கும் அவனு சின்ன பிள்ளை இல்ல கல்யாணம் பண்ற வயசுதான் நீ கல்யாணம் பண்ற வயசுன்னு சொல்லு அது வந்து பேர பிள்ளைங்களுக்கு என்ன பேருன்னு சொன்னே அது வந்து டேய் பாஸ் ரூம்ல தார வச்ச gift நீ தான எடுத்த ஆமாடி நான் தான் எடுத்தேன் நினைச்சேன் ஓ வேலையா தான் இருக்கோனே டேய் நீ அவளே தூரத்துல இருந்து பாக்குறத நான் பாத்துக்கேன்டா அப்போ நீங்க உங்க வேலைய பார்க்கல நான் பாக்குறத பாத்துட்டு வந்திருக்கீங்க பேச்ச மாத்தாத உண்மையே சொல்றேன் உண்மையே சொல்றேன்னு சொன்னல உன் காதல அவகிட்ட சொல்ல வேண்டியதானே போகடி எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு இவனா இப்படி வெக்கப்பட்டு போறா நான் என் புருஷன முதல்ல பாக்கும்போது கூட இப்படி வெக்கப்பட்டது இல்லையே ஆக்சுவலி நான் வெக்கப்பட்டதே இல்ல இட்ஸ் எ ஸ்மால் வேர்ல்ட்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா ஆஷிகாவோட அண்ணன் யாரா வேணாலும் இருந்திருக்கலாமே தோ அவரா இருந்திருக்கலாம் தோ போறாரு அவரா இருந்திருக்கலாம் பக்கத்து டேபிள்ல உள்ளவரா இருந்திருக்கலாம் இட் ஹேட் டு பீ யூ ஐ மீன் ஸ்மால் வேர்ல்ட்னு எனக்கு தெரியும் ஆனா ஏன் சிஸ்டர் ஹஸ்பண்ட் எனக்கு நீங்க இன்ட்ரோ듀ஸ் பண்ணீங்க பாத்தீங்களா அங்க தான் நீங்க நிக்கிறீங்க ப்ளீஸ் சிஸ்டர் ஹஸ்பண்ட் சொல்லாதீங்க எனக்கு கேக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு என்னமோ நான் தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடுவுல ப்ராப்ளம் கிரியேட் பண்ண மாதிரி நோ ஐ மீன் அதான் டிவோர்ஸ் ஃபைனலைஸ் ஆயிடுச்சுல ஆக்சுவலி நான் அவங்கள ஒரு நல்ல எண்ணத்துல தான் கூப்பிட்டேன் ஹானஸ்ட்லி நான் சிதா வாழ்க்கையில இருக்கும்போது ஆஷிகா அவங்க வாழ்க்கையில இருந்தாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது இப்ப சிதானோட வாழ்க்கையில யார் வந்தாலும் என்னால ஒண்ணும் சொல்ல முடியாது ஆக்சுவலி டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமுமே அவங்க ரெண்டு பேரும் விரும்பினா அவங்க ஒன்று சேரலாம் தானே ஐ மீன் அது தப்பு இல்லையே ஸோ அதனால நீங்க விட்டு கொடுக்க போறீங்களா பட் யூ ஸ்டில் லைக் ஹிம் Can I ask you something if you don't mind? Actually, ஆஷிகாவுக்கும் சித்தார்த்துக்கும் என்னதான் நடந்துச்சு I mean Ashika seems like a nice person Siddharth eppadi no namak theriyum so enna da aachu Sid vandu actually enga appa oda friend oda son enak endha palakkum illa thangachi paatha aasa patta kalyanam pannikitta kalyanathukku appuram dhaan indha personality clash ego clash Sid oda akkaukkum Ashika kkum otte pogadhu and the mental torture nala Ashika veliyur poitta சொந்த பொண்டாட்டியை சந்தோஷமா வச்சுக்க முடியாதவனுக்கும் அக்கா பேச்ச கேட்கறவனுக்கும் எது கல்யாணம் What did you see in him? You know what? I don't lose my patience, usually. It's okay. I mean, தங்கச்சிக்கு ஒண்ணுனா எல்லா அண்ணனுக்கும் கோவம் வரத்தான செய்யும் ஆஷிகா மறுபடியும் சித்தார்த் கூட சேரணும்னு சொல்லியிருக்கா I have my reservations. Ana aasa patta na I will support her. Sari. Nimi idu patti pesa venaama. Yeah. Sorry nanu palasella nyabaga paduthiten. Na tha sorry solnu. Innala unga shoot cancel aidiche. It's okay. I mean neengalum aarambathile kettinga. என்ன இது டீடைல்ஸ்னு நான் தான் சஸ்பென்ஸா இருக்கட்டும்னு ஒண்ணும் சொல்லல என் மேல தான் தப்பு இந்த சிதார்த்தன் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஷூடும் கேன்சல் ஆயிருக்காது பட் ஆக்சுவலி இப்படி நடந்தது நல்ல விஷயம் தானே
ஐ மீன் இனிமே உங்களை நான் என்னோட பாய் ஃப்ரெண்டா நடிக்கிறதுக்கு கூப்பிட தேவையில்ல. என்னன்னா அந்த ஆக்டிங் ப்ராஜெக்ட்ல இருந்து என்ன தூக்கிருப்பாங்க. I feel guilty. உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு, ஆனா என் தங்கச்சினால எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டீங்க. ஐயோ அவ்வளவு பெரிய ஃபீல்ஸ் எல்லாம் தேவையில்ல. இட்ஸ் ஓகே. நம்ம நல்லா காஃபி குடிச்சிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போலாம். இட் பி ஓகே. இந்த காலத்து டீனேஜர்ஸ் பத்தி நம்ம என்னவெல்லாம் கேள்விப்படுறோம். எல்லாம் கேட்கும் போது ஐயோ என்னம்மா சொந்தக்காரங்க கோசிப்பா. எல்லாம் நம்ம டிவியில பாக்குறது, ரேடியோல கேக்குறது, ஆன்லைன்ல படிக்கிறது. நீ அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் ஏம்மா தெரியும்னு எழுக்கிறீங்க. அந்த போனு விக்ரம் பிள்ளைய ஒழுங்கா வளர்க்கலன்னு யாரும் சொல்லக்கூடாதுன்னு தானே எல்லா பேரண்ட்ஸும் நினைப்பாங்க. மா நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லம்மா. நான் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நீ கெடுக்காத வரைக்கும் எல்லாம் ஓகே தான். இந்த காலத்துல உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா வளர்ற பொண்ணு நீ நல்லது கெட்டது புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். என்னது அம்மா பொண்ணு கான்ஃபரன்ஸ் போல இருக்கு, எப்படி அப்பா சேர்த்துக்கலாமா இல்ல லேடிஸ் ஒன்லியா? மா அப்பா பாருங்கம்மா இப்ப பார்த்தாலும் இவ்வளவு ஜாலியா இருக்குன்னு, நீங்க ஏமா இப்ப பார்த்தாலும் சீரியஸா இருக்கீங்க. அது ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு கவலைப்பட்டு கவலைப்பட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க அம்மா முடிஞ்சிடலாம். சுருக்கம் உழுந்து உங்க அம்மா எங்க அம்மா மாதிரி இருப்பாங்க. வேற நீ போய் சாப்பிடு போ. சூரா மோர் போ. அவகிட்ட பேச்சு கொடுத்து இந்த வயசுல பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் வேண்டா, படிப்பு தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ள எப்போ போல நடுவுல வந்து டைவர்ட் பண்ணிட்டீங்க. அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்தா தானே நம்ம கவலைப்படணும். இருக்கிற மாதிரி தான் இருக்கு. என்னது பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? யார் சொன்னா? அந்த ஓட்டவாய் மலரா? எனக்கு தெரியும். அந்த ஷைலஜா அக்கா பையன் விக்ரம் இருக்கான்ல, அவ கூட தான் சுத்துறான்னு நினைக்கிறேன். ஷைலஜா அக்கா பையன் விக்ரமா? யார் அடுத்த நமக்கு என்ன? இது ஏன் இத்தனால என்ன சொல்ல ஏமாறச்சு வச்சிருந்தா இப்படி இவ்வளவு கூலா இருக்க நீ? உங்ககிட்ட சொன்னா நீங்க இப்படிதான் எமோஷனல் ஆயிருவீங்க. இது ஆரம்ப கட்ட காதலா? காதலா? சட்டைய பிடிச்சு அவன கன்ஃபர்ம் பண்ணல. எதுக்கு அந்த காதலை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கா? ஒன்னும் செய்ய வேண்டாம். இது என்னன்னு நான் முதல்ல விசாரிக்கிறேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா? சரி நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா இல்லையா. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஆஷிகா இருக்கால அவளுக்கு இந்த வீட்டுல நடக்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. எப்படி தெரியுது? அது ஒருவேளை நம்ம வாட்டர் பாய் வாட்டர் ஃபால் மலர் சொல்லிருப்பாளோ. மலருக்குதான் ஆஷிகாவை பிடிக்காதுல்ல? ஆரம்பத்துல உனக்கும் ஆஷிகாவுக்கும் தான் ஆகாது, அதுக்கப்புறம் நீங்களா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகலையா? அது மாதிரிதான். ஆனா ரூபா ஒண்ணு மட்டும் சொல்றேன், யாரே நம்பாத, யாரே நம்பாத, யாரே நம்பாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். நம்பாத. அம்மா எனக்கு அந்த மோர் எடுத்து வை. எங்க இந்த தாரா? நர்சரி பூரா தேடுறேன் காணோம். தாரா எங்க இவ போனா? தாரா தாரா இங்க வா. சொல்லுங்க, நீ செஞ்சது உனக்கே வெக்கமா இல்ல? பாஸ்க்கு லவ் லெட்டர் எழுதிருக்க. ஓ இப்ப ஸ்பை பண்றதுக்கு கூட உங்களுக்கு சம்பளம் கொடுத்திருக்காங்கல்ல? நீ பண்ற வேலைக்கு நான் ஸ்பை வேற பண்ணுமா? அத நர்சரி பூரா உன பத்தி பேசிட்டு இருக்காங்களே. நல்லதா போச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். நான் ஒரு அட்வைஸ் சொல்றேன், உன்கிட்ட இருந்து ஒருத்தர் ஒதுங்கி ஒதுங்கி போறாருனா அவருக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு புரிஞ்சுக்க வேண்டியதானே? நீங்க ஒன்னும் அட்வைஸ் பத்தி பேச தேவையில்ல. சொந்த பொண்ணே பாஸ்க்கு கேர்ள் ஃபிரெண்டா நடிக்காலோ பண்ணீங்கல்ல, நீங்க ஒன்னும் பேசக்கூடாது. மேல அவருக்கு எந்த ஐடியும் இல்லைன்னு காட்டத்தான் என் பொண்ண அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்க சொன்னாரு. நடிக்கத்தானே சொன்னாரு, இன்னும் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகலைல. சோ பாஸ் இஸ் ஸ்டில் ஃப்ரீ.
யோ தாரா அவங்க ரெண்டு பேரும் டேட்டிங் போயிட்டாங்க இப்போதான் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கறாங்க இந்த பொண்ணு மட்டும் ஓகேன்னு சொல்லிட்டா ஏன் சொல்லல ஷீஸ் ப்ளேயிங் ஹார்ட் டு கெட் அது ஆக்சுவலி மாப்பிளைக்கும் தெரியும் ஐ மீன் பாஸ்க்கும் தெரியும் என்ன பாக்குற நீங்க சொல்றத கேட்டு சிரிக்கணுமா என்னன்னு யோசிச்சிட்டே இருக்கேன் ப்ளேயிங் ஹார்ட் டு கெட் பார் தாரா அவருக்கு தான் உன் மேல இன்ட்ரஸ்ட் இல்லல அப்புற எதுக்கு அவர் பின்னாடி சுத்திட்டு இருக்க உண்மையிலேயே உன் மேல இன்ட்ரஸ்ட் காட்டுறவன் ஒருத்த இருக்கான் அவன் பின்னாடி போ ஹா ஏன் மேல இன்ட்ரஸ்ட் காட்டுறவனா யார் ஆண்டி தெரியலல கூடிய விரைவில் தெரியும் பை 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 ஆண்டி 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 நில்லுங்க வீட்ல நடக்கிற விஷயம் எல்லாம் ஆஷிகாக்கு எப்படி டக்கு டக்குன்னு தெரியுதுன்னு ரூபா என்ன கேள்வி கேட்ட உடனே நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் எனக்கு எதுவும் தெரியாதுப்பா நான் எதுவும் சொல்லல ஒருவேளை வேற யாரோ போட்டு கொடுத்திருப்பாங்களோ வேற யாரோ போட்டு கொடுத்தாங்களோ இல்ல சித்தார் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அக்காட போய் சொல்லியிருக்கானோ இல்லையோன்னு எனக்கு தெரியாது ஆனா ரூபாவுக்கு என் மேல சந்தேகம் வந்துடுச்சு வழக்கம் போல ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதானே வழக்கம் போல நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சிட்டேன்னே வச்சுக்கேன் ஆனா இதுக்கப்புறம் வழக்கத்துக்கு மாறா என்னால எதுவும் சொல்லி சமாளிக்க முடியாதுமா உதவி செய்ய முடியாது புரியல இந்த கிரீஸ் பண்ண வேலையில ஏற்கனவே என் வீட்டுல எனக்கு லெஃப்ட் ரைட் சென்டர் டாப் பாட்டம் எல்லா இடத்துலயும் வாங்கு வாங்கி அடி அடின்னு அடிச்சு திரிக்கிறாங்க புரியுதா இதுல மலரோட ஓட்ட வகையில வர என்னால தாங்கவே முடியல இதுக்கப்புறம் மாட்டுனேன்னு வச்சுக்க அவ்வளவுதான் தோலை உரிச்சு உப்பு கட்டம் போட்டுருவானுங்க அப்போ இனிமே நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம ஒரு ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு எவ்வளவுலாம் சப்போர்ட் பண்ணுமோ அதுக்கு மேலேயே நான் நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டோமா பிளீஸ் ஆளு நீங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம 1.5 மில்லியன் பெயிட்டா பயன்படுத்தி என்னை வர வச்சிட்டீங்க அந்த 1.5 மில்லியன் ஏன் கைக்கு கிடைக்க சித்த என்ன திருப்பி கல்யாணம் பண்ணணும் அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்றீங்க அத்தா நான் தான் முடியாதுன்னு சொல்றேனம்மா புரிஞ்சுக்கம்மா நீங்க மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னு வைங்களே நீங்க தான் என்ன ஊர்ல இருந்து வர வச்சீங்கன்ற உண்மைய உங்க வீட்ல போட்டு கொடுத்துருவேன் நம்ப மாட்டாங்களே அண்ணே உங்க அழகு உங்க வீட்ல எல்லாருக்கும் தெரியும் அதனால நான் சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு கஷ்டப்பட மாட்டாங்க அதனால உங்க வீட்டுல இருக்கிறவங்க மனசு எல்லாத்தையும் மாத்துற வழிய பாருங்க சரியா வட்டா எனக்கு நீ உனக்கு எனக்கு உண்மையிலே தேவ பிடிக்கலனா நான் ஏன் அவரை உங்களுக்கு முன்னாடி கூட்டிட்டு வருவேன் அண்ட் ஜஸ்ட் கிவ் மீ ஒன் ரீசன் நான் ஏன் தேவ சாய்ஸ் பண்ண கூடாது ஒரு காரணம் சொல்லுங்க பாப்போம் ஏனா உனக்கு என்ன பிடிச்சிருக்கு கார் நோ தேவ் இதுவரைக்கும் என்ன கத்தி ரெண்டு வார்த்தை பேசுறது கிடையாது என் மேல கோவப்பட்டதே கிடையாது ஓகே ஹீஸ் பீன் வெரி ஸ்வீட் டு மீ ரொம்ப நல்லா பேசுவார் ஹீஸ் அ வெல் விஷர் ஹீஸ் ஆல்வேஸ் செக்கிங் ஆன் மீ ஓகே ஓகே சரி என்ன சரி இதை பாருங்க நடக்கிறதுக்கெல்லாம் சும்மா ஆசைப்பட்டு இருக்காதீங்க அப்புறம் நானும் ஹர்ட் ஆவேன் அப்புறம் உங்களை நீங்களே ஹர்ட் பண்ணி இது நம்ம ரெண்டு பேருக்குள்ளார ஒன்றும் நடக்காது ஓகே அவ்வளோதான் நீ டேஃபை சூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் கேட்டிய அதே மாதிரி நான் எதுக்கு ஆஷிகாவை சூஸ் பண்ணுங்கிறதுக்காக ஒரே ஒரு காரணம் சொல்லுவோம் இன்னும் ஒரு காரணம் அழகுல சரி ஸ்டைல சரி படிப்புல சரி ஸ்டேட்டஸ்ல சரி அவங்க என்னை விட உங்களுக்கு எல்லா விதத்திலையும் பொருத்தமானவங்க தான் ஓகே ஃபைன் இப்படி வச்சுப்போம்
ஆஷிகா என்னோட வாழ்க்கையில ஒரு உள் நோக்கத்தோட வந்து திரும்பி வந்திருக்கா நான் ப்ரூவ் பண்ணிட்டேனா நீ இந்த டாபிக்கை தோட விட்டுறியா இந்த டேவ் ஆஷிகா மேட்டர் இதோட மறந்துடு சித்தார்த் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்னு சொன்னப்போ நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஐ மீன் இது நடக்கணும்னு ஆசைப்பட்டோம் ஆனா இப்ப நடக்கும் போது இது கனவு மாதிரி இருக்கு உங்களுக்கு இவ்வளவு ஆச்சரியமா இருந்தா எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லவே வேண்டாம் என்னை பார்த்தாலே சித் முகம் கடுக்கடுன்னு மாறிடும் கண்ணை பார்த்து கூட பேசாம அவாய்ட் பண்ணுவாரு பேசுறேன்னு சொல்லியிருக்கான்ல அவ்வளவுதான் என்னால செய்ய முடிஞ்சது இதுக்கப்புறம் அவன் மனசுல மறுபடியும் இடம் பிடிக்கிறது உன்னோட சாமர்த்தியம் இட்ஸ் அ மிரக்கிள் ஆனா உங்க உதவி இல்லாம இதெல்லாம் நடக்க சான்ஸே இல்லை என்னைக்குமே மறக்க மாட்டேன் தேங்க்யூ சோ மச் ஆனா என்ன ஆனான் இழுக்கிற அவன் கிட்ட எக்கு தப்பா எதுவும் கேட்டுடாத அவன் போக்குல அவனை விட்டுடு அப்புறம் எல்லாமே தானா சரியாயிரும் இல்ல இல்ல ஜஸ்ட் நம்ம ரெண்டு பேருக்குள்ள சித்து மனசு மாற அளவுக்கு என்ன நடந்திருக்கு he was seeing someone right oh unak idu theriyadilla aama ana avanga kulla edho prachane aidichu pirinjitan whatever I'm happy siddharth enak finally kadaike poraru enak adu mattum dhaan venum and thank you nee siddharth mela ivlo anbu vechirken paakumbodhu enak santoshama irukku of course சித்தார்த் விருப்பப்படி நான் என்னை மாத்திக்குவேன் இட்ஸ் அ ப்ராமிஸ் குழந்தை வேணும்னு கேட்டார்ல எவ்ரி திங் எவ்ரி திங் தட் ஹி வாண்ட்ஸ் இந்த தடவை நத்திங் வில் கோ ராங் ஹலோ டார்லிங் ஏதும் இல்லை கால போகும் தான் விடியும் கூட சொல்லவில்லை என்ன ஆகும் தான் காதல் கீதல் ஏதும் இல்லை கால போகும் தான் விடியும் கூட சொல்லவில்லை என்ன ஆகும் தான்